ஹாய், வெல்கம் டு ஸ்ருதஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ரீட் ஃபுட் காளான். நிறைய பேர் காளானை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒவ்வொரு வட்டையும் கடையில் வாங்கி சாப்பிடும்போது காளானை ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஏன்னா கடையில் முட்டைக்கோஸையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்க்கறதுனால காளானோட எஃபெக்டே இருக்காது. நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுனால காளானையும் முட்டைக்கோஸையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கடையில் கொஞ்சம் சாஸும் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த சாஸஸ்க்கெலாம் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் நூடிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஒரு கப் குட்டி குட்டியாக நறுக்கின காளானை எடுத்துக்கலாம். ஸ்டெம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதே சேம் கப்பில் ஒரு கப் அளவு முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணியில். தண்ணியில் வாஷ் பண்ணாதான் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம பைண்டிங்காக ஒரு கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணால் தான் கடையில் இருக்கிற மாதிரியான ஃப்ளேவருக்கு இருக்கும். கோதுமை மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வராது. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுருங்க. எந்தவித தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். காளான கழுவுன அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதிலே வந்து நல்லா பைண்ட் ஆயிரும். அப்படி ரொம்ப தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி தொளிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்தவித தண்ணியும் சேர்க்காமல் நல்லா கெட்டியான பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டா இல்லை தட்டையா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக மிதமான சூடு வந்த உடனே உள்ளே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரியற அளவு மட்டும் லைட்டாக இடம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. வெந்தக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லா முறு முறுன்னு கிடைச்சிரும் நமக்கு. இப்போ சூப்பரா இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ நம்ம சூப்பராக காளான் எல்லாத்தையும் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக பொறிச்சு வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் 1-2 பிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்படி நல்லா பிச்சு வச்சக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நான் இன்னைக்கு சாஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் அதனால் டொமேட்டோ சாஸ் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் லைட்டாக கலந்து விட்டுருங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க.
ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிப்புக்காக நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மூணு நல்லா பழுத்த மூணு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கலக்கிடுங்க, எந்த வித கட்டியும் இல்லாமல். இது மாதிரி நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியனஸ் கொடுக்கும். இப்போ ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் காலான உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே ஒரு 5-6 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த காளான் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். இப்போ 6 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பராக நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கார்னிஷ்காக மேலே லைட்டாக ஆனியனும் அப்புறம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ருதஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.